இனிமே உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் காரை கடன் வாங்குறதா இருந்தா தயவு செய்து பெட்ரோல் காரா டீசல் காரா அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க. எதுக்கு சொல்றேன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு லேடி தன்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட எலக்ட்ரிக் காரை கடனா வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா கார் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கு, சரி வாங்க பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோலை போடுவோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டிருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல நம்ம பெட்ரோல் பங்க் மாதிரி ஆள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. போய் காரை தேய்ச்சிட்டு நீங்களே வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கணும். இந்த அம்மாவும் இறங்கி எங்கடா இந்த பெட்ரோல் டேங்க் மூடியவே காணோம்னு காரை சுத்தி 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 கிட்டத்தட்ட பிள்ளையார சுத்துற மாதிரி சுத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த காருக்கு பின்னால இருந்த இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அதை அப்படியே வீடியோ பிடிச்சிட்டே வந்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு நேரத்துல செம டென்ஷன் ஆயிடுச்சு. கூகுள்ல எல்லாம் இந்த காருக்கு எங்க இருந்து நம்ம பெட்ரோல் போடுறது அப்படின்னு டிக்கியை திறந்து பாக்குது, அதுக்கப்புறம் வந்து குனிஞ்சு பாக்குது, மேலே ஏறி பாக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் இறங்கி வந்து, மேடம் இது பெட்ரோல் டீசல் கார் கிடையாது, இது எலக்ட்ரிக் கார், தயவு செய்து நீங்க போறீங்களா அப்படின்னோடனே சேம் சேம் பப்பி சேம்னு தலையில அடிச்சுட்டு சிரிச்சுட்டே போச்சாம. சோ இனிமே காரை இரவல் வாங்கும் போது பெட்ரோல் காரா டீசல் காரா எலக்ட்ரிக் காரான்னு கேட்டு வாங்குங்க. ரேடியோ சிட்டி.